ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்று 2 ஆண்டுகள் நிறைவு. தனது பதவியை ராஜினாமா செய்யவுள்ள பிரதமர். சீனூரத்தை 3ஆம் தரப்பு மூலம் பரிசோதனைக்கு உட்படுத்துவது சட்டவிரோதமான செயற்பாடு. வடமாகாணத்தில் சடதியாக அதிகரிக்கும் மரக்கறிகளின் விலை. லங்கா சதசோவின் 25 புதிய கிளைகள் இன்று திறந்து வைப்பு. பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. லஞ்சம் பெற்ற நீதிமன்ற பதிவாளர் அதிரடி கைது. மாவீரர் நாள் நினைவுகளை மேற்கொள்ள தடை விதித்த நீதிமன்றம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்று இன்றுடன் 2 ஆண்டுகள் பூர்த்தியடைந்துள்ளன. இதற்கமைய 2019 நவம்பர் 16ஆம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளரான கோட்டாபய ராஜபக்ஷ இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட 7வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். அத்துடன் அவர் குறித்த ஜனாதிபதி தேர்தலில் 52.25% வாக்குகளை பெற்றுக்கொண்டார். மேலும் அனுராதபுரத்தில் நவம்பர் 18ஆம் தேதி அவர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது பதவியிலிருந்து விலக தீர்மானித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கமைய பிரதமர் 3 மாதங்களுக்குள் தனது பதவியை அடுத்து ராஜினாமா செய்யவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் அனுராதபுரத்தில் ருவன் வெலசாயவில் பௌத்த பெருமான் விஜயம் செய்த 8 தளங்கள் உள்ளன. இதற்கு மேலதிகமாக 9வது தளத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ திறந்து வைத்துள்ளார். மேலும் இது பௌத்த மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் இந்த விகாரியை திறந்து வைத்ததன் பின்னர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது பதவியிலிருந்து விலகி அரசியலிலிருந்து ஓய்வு பெற தீர்மானித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இவரது பிரதமர் வெற்றிடத்துக்கு நாமல் ராஜபக்ஷவை அல்லது பசல் ராஜபக்ஷவை நியமிப்பது குறித்து ஆராயப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சீனூரத்தை 3ஆம் தரப்பு மூலம் மீண்டும் மாதிரி பரிசோதனைக்கு உட்படுத்துவது சட்டவிரோதமான செயல்பாடு என விவசாயத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதற்கமைய குறித்த உரத்தை 3ஆம் தரப்பினின் மாதிரி பரிசோதனைக்கு உட்படுத்தி மீண்டும் அதனை பெற்றுக்கொள்ள தயாரில்லை என அமைச்சின் செயலாளர் சிரேஷ்ட பேராசிரியர் உதித் கே ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள சட்டத்திற்கமைய குறித்த வழக்கை மீண்டும் நாட்டுக்கு கொண்டுவர முடியாது என்பதை அதனை சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் விவசாய அமைச்சின் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். தற்போது மரக்கறிகளின் விலை அதிகரித்து வருகின்ற நிலையில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் மரக்கறிகள் பயிரிடப்படாததால் வடக்கிலும் மரக்கறிகளின் விலை சடதியாக அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் டம்புள்ளி பொருளாதார மத்திய நிலையத்திலிருந்து வடமாகாணத்துக்கு மரக்கறிகள் கொண்டு செல்லப்பட வேண்டியதன் காரணமாக மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்து இருந்த போதிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் பயிரிடப்படும் மரக்கறிகள் வடமாகாணத்திலேயே பயிரிடப்படுவதால் அம்மாவட்டத்தின் மரக்கறிகளின் விலைகள் இதற்கு முன்னர் உயர்த்தப்படவில்லை. மேலும் உர நெருக்கடிகள், கோவிட் தொற்று மற்றும் சீரற்ற வானிலை காரணத்தால் வடமாகாண விவசாயிகள் மரக்கறிகளை பயிரிட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு லங்கா சதசோவின் 25 புதிய கிளைகள் திறந்து வைக்கப்படவுள்ளன. இதற்கமைய குறித்த 25 கிளைகளும் இன்றைய தினம் திறக்கப்படவுள்ளது. அத்துடன் நாடப்பூராகவும் ஒரே நாளில் மற்றும் ஒரே நேரத்தில் அதிகளவு விற்பனை நிலையங்களை திறக்கப்படும் சந்தர்ப்பம் எது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. மேலும் அடுத்த 1 ஆண்டு இறுதிக்குள் லங்கா சதோச விற்பனை நிலையங்களின் எண்ணிக்கையை 1000ஆக அதிகரிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களின் கல்வி நடவடிக்கையை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கு பொதுமக்கள் மிகவும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளி தெரிவித்துள்ளார். இதற்கமைய கோவிட் அறிகுறிகள் தென்படுமானால் உடனடியாக தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துமாறு அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் காய்ச்சல், இருமல், இறக்கம் சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்பாமல் வீட்டில் வைத்துக் கொள்ளுமாறு பெற்றோர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இருமல், காய்ச்சல் இருப்பவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். லஞ்சம் பெற்றுக்கொண்டதன் தொடர்பில் நீதிமன்ற பதிவாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபரானவர் தெல்தனியா மாவட்ட நீதிமன்றத்தின் பதிவாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி ஒருவர் அளித்த முறைப்பாட்டுக்கமைய தெல்தனியா பகுதியில் உள்ள அரசு வங்கி ஒன்றின் அருகே லஞ்சம் பெற முற்பட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டார். இவர் குறித்த கடற்படை அதிகாரியிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் பெற முற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 47 பேருக்கு மாவீரர் நாள் நிகழ்வுகளை மேற்கொள்ள முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது.
வருடந்தோறும் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி மாவீரர் நாள் துயிலும் இல்லங்களிலும் அனுஷ்டிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் மாவீரர் நாள் நிகழ்வுகளை அனுஷ்டிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் 2018ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தால் மாவீரர் நாள் நிகழ்வுகளை செய்ய அனுமதிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்த நிலையில் கடந்த வருடம் முதல் நீதிமன்றங்களில் தடை உத்தரவை பெற்று தற்போதைய அரசாங்கம் மாவீரர் நாள் நிறைவேற்றல் நிகழ்வுகளை தடை செய்து வருகின்றது. அந்த வகையில் இம்முறையும் மாவீரர் நாள் நிகழ்வந்தில் நிகழ்வுகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதாக தெரிவித்து அதற்கான தடையுத்தரவை பெறுவதற்காக முல்லைத்தீவு மாவட்டத்தில் போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முதித்தீவு புதுக்குடியிருப்பு முள்ளிகவளை ஒட்டுசுட்டான் மாங்குளம் வல்லாவி ஐயன்குளம் ஆகிய 7 போலீஸ் நிலையங்களை சேர்ந்த போலீசாரின் விண்ணப்பத்தின் அடிப்படையில் மேற்படி 47 பேருக்கும் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி சர்வராஜ தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜா கஜேந்திரன், முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர்களான துரைராச ரவிகரன், எம் கே சிவாஜலிங்கம், முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்டோருக்கே இந்த தடை உத்தரவு நீதிமன்றத்தினால் விடுக்கப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்சே ஜனாதிபதியாக பதவியேற்று 2 ஆண்டுகள் நிறைவு. தனது பதவியை ராஜினாமா செய்யவுள்ள பிரதமர். சீன உரத்தை 3ஆம் தரப்பு மூலம் பரிசோதனைக்கு உட்படுத்துவது சட்டவிரோதமான செயற்பாடு. வடமாகாணத்தில் சடத்தியாக அதிகரிக்கும் மரக்கறிகளின் விலை. லங்கா சதசோவின் 25 புதிய கிளைகள் இன்று திறந்து வைப்பு. பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. லஞ்சம் பெற்ற நீதிமன்ற பதிவாளர் அதிரடி கைது. மாவீரர் நாள் நினைவுகளை மேற்கொள்ள தடை விதித்து நீதிமன்றம்.